எங்களுடைய திருமண நாள். உங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடும் தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். 1990 ஜனவரி 31 நம் சொந்தங்கள் எல்லாம் இணைந்து எங்களுக்கு திருமணம் செய்து வச்சிங்க. இன்றைக்கு 30 திருமண விழாவை உங்களோடு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கேப்டனும் நானும் முடிவெடுத்து இந்த பாராட்டு விழாவோடு சேர்ந்து திருமண நாளையும் கொண்டாடணும் அப்படின்னு கேப்டனும் நானும் முடிவெடுத்தோம். இப்போ ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கேப்டன் நானும் சுதீஷ் பிரபாஷ் அம்மும் இருக்காங்க. இது வந்து எங்கள் ஃபேமிலி அப்படின்னு நினைச்சாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய உண்மையான குடும்பம் யாருன்னா நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் உரிமையோடு சொல்றேன். எங்களுடைய எந்த தருணமாக இருந்தாலும் அது எங்கள் தொண்டர்களோடு நாங்கள் கொண்டாடுறதை தான் எங்களுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு சந்தோஷ தருணமாக நாங்கள் நினைக்கிறோம். இது என்னைக்கும் தொடரும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு திருமண நாள் விழாவாக இருந்தாலும் பாராட்டு விழா வெற்றி பெற்று உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று இங்கு வந்திருக்கும் நமது கழகத்தை சேர்ந்த அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்றத ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கேப்டன் வந்து இப்ப நீங்க பாக்குறீங்க பார்த்தசாரதி சொன்ன மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி நம்ம தலைவர் இருக்கிறார் என்று வெகு விரைவில் தமிழகம் முழுவதும் கேப்டன் நிச்சயமாக தேர்தல் பிரச்சாரம் செய்து ஊர் ஊராக வந்து மக்களை சந்தித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழகத்தின் முதன்மை கட்சி என்பதை நிச்சயமாக வருங்காலங்களில் நாம நிரூபிப்போம். இந்த தேர்தலில் நீங்க எல்லாரும் போட்டிட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் கஷ்டங்கள்லாம் பட்டுறீங்க எல்லாம் தெரியும். கேப்டனை பொறுத்த வரைக்கும் கூட்டணி தர்மத்திற்காக கூட்டணி அமைத்து தொண்டர்கள் விருப்பத்திற்காக ஒரு கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணி தர்மத்தை என்றைக்கும் கடைபிடிக்கிற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னா அந்த சொல்லில் இருந்து மாறாதவர் அதுதான் நமது கேப்டன் அவர்கள் என்பதை இந்த தமிழக மக்களுக்கு அவர் பல விஷயத்துல உணர்த்தி இருக்கார். அதுதான் நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்வேன், துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு கிடையாது. அந்த கூட்டணி தர்மத்தை நாம மதிக்கிறோம். அதுக்காக கூட்டணின்றதுனால எங்களை குட்ட குட்ட குட்டுனீங்கன்னா இது குட்டு வாங்குற ஜாதி இல்லை. நிமிர்ந்து எழுந்து நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இளைஞர்கள் மிகப்பெரிய ஒரு சக்தி என்பதை நிச்சயம் நிரூபிப்போம். அதுல மாற்று கருத்து இல்லை. இந்த 2020 இன்னும் அடுத்த 2021 பொது தேர்தல் வரப்போகிறது. இந்த 2020 இந்த தேர்தல் வெற்றியிலிருந்தே நமது பணிகள் தொடர்ந்து விட்டது என்பதை நீங்கள் அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு ஊராக நிச்சயமாக தேர்தல் பிரயாணத்திற்கு முன்னாடியே வருவோம். கிராமம் கிராமமாக வந்து மக்களை சந்திச்சு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2021 விஸ்வரூப வெற்றி பெற்று நமது தலைவர் ஆட்சி அமையும் வரை நிச்சயமாக போராடுவோம் என்பதை உறுதியா சொல்றேன். இந்த கட்சி ஒன்றும் சாதாரண கட்சி இல்லை. இன்னைக்கு எத்தனை இளைஞர்களை கொண்ட கட்சி, அதனால உறுதியாக தமிழ்நாட்டின் இன்றைக்கு 3 அங்கீகாரம் பெற்ற கட்சியில் நமது கட்சியும் 3வது ஒரு கட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையா சொல்றேன். யார் வேணும் என்றாலும் எது வேணாலும் பேசட்டும், ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு இனிமேல என்றைக்குமே வளர்பிறைதான், வெற்றி முகம்தான், வெற்றி முரசுதான் இனிமேல் கொட்டும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் இந்த நல்ல நாள்ல உங்க முன்னாடி நான் சொல்றேன். இந்த கூட்டத்திற்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதை வந்து நாம தொடக்கமாக வைத்துக் கொண்டு 2021 மாபெரும் வெற்றி பெற்று நமது தலைவர் கீழே ஒரு நல்ல ஆட்சி அமைப்பதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு உறுதியான செயல். அதற்கு நிச்சயம் நாம பயன் நிச்சயம் அதற்கான முயற்சி வெற்றியை அடைவோம் அப்படின்னு சொல்றேன். அது கூட்டணி இருக்கா கூட்டணி இல்லையா யார் யார் கூட்டணி அதெல்லாம் உரிய நேரத்தில் நமது தலைவர் அவர்கள் சரியான முடிவு எடுத்து அந்த வகையில் நாம் பிரயாணிப்போம். ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம்
தமிழ்நாட்டின் மிக சக்தி வாய்ந்த ஒரு கட்சி என்பதை எந்த காலத்திலும் யாருக்காகவும் நாம விட்டு கொடுக்க தயாராக இல்லை என்பதையும் உறுதியாக இந்த நேரத்தில் நாங்கள் சொல்றோம். அதனால ஜாதிகளையும் மதங்களையும் மறந்து நாம் அனைவரும் மனித குலம், ஒரே இனம், ஒரே குலம் என்ற ஒரே உறுதியோடு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் குடும்பத்தினர் அனைவருக்கும், திருமண நாள் விழாவிற்கும், பாராட்டு விழாவுக்கும் வந்த அத்தனை பேருக்கும் மனமாற என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்க ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனை, உங்க ஒவ்வொருத்தருடைய கேப்டன் மேல வச்ச பற்று வெகு விரைவில் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு தலைவராக நமது தலைவர் வருவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். எனவே வெற்றி பெற்ற அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்கு வந்திருக்கும் நமது மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், அதே போல இந்த நாங்க வர வரைக்கும் கலை நிகழ்ச்சியை நடத்திய கலை நிகழ்ச்சி குடும்பத்தை சேர்ந்தவர்கள், தொண்டர் அணியினர், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இந்த வெற்றி விழா மாபெரும் ஒரு வெற்றி மாநாடாக நிச்சயம் நாம செய்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று சொல்லி எட்டு திக்கும் நமது முரசு வெற்றி முரசாக கொட்டி தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயம் வரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரிடத்திலும் நான் வணக்கம் சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.